சனிக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு சிஎஸ்கே எம்ஐ முதுராங்க அதாவது பிளே ஆஃபை தீர்மானிக்கிற போட்டி என்று சொல்லலாங்க சிஎஸ்கே பதினோ பதினோரு பாயிண்டு அண்ட் எம்ஐ வந்துட்டு பத்து பாயிண்ட் எம்ஐ வின் பண்ணால் அவங்க பிளே ஆஃப்கில் போயிருவாங்க சிஎஸ்கே வின் பண்ணால் நம்ம ஸ்டேபிளாக போயிடலாம் தோத்துட்டோம்னு வைங்களேன் கொஞ்சம் கிரிட்டிக்கலுங்க ஏன்னா மும்பையை நம்ம வின் பண்ணிட்டோம்னா அடுத்து புள்ளப்பூச்சி கேப்டன் தான் அதாவது நித்திங்க கேகேஆர் டீமோட தான் முதுகிறோம் ரெண்டு மேட்சுமே நித்தியை வந்துட்டு சித்தி டெஃப்னட்டாக பண்ணிடலான்னு வைங்களேன் அதனால மும்பையை வின் பண்ணால் சிஎஸ்கே ப்ளே ஆஃப் உறுதி இப்படி ஒரு பரபரப்பான மேட்ச்சில் மும்பை ஃபேன்ஸும் பைட்டிங்கில் இருப்பீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் கன்சம் பைட்டு இருப்பீங்க யார் வின் பண்ண போகிறாங்கன்னு ஜோதிட சிறுவன் அபிகானந்த் கணிச்சிட்டாருங்க ஐ எம் பைட்டிங் நம்ம ப்ரடிக்ஷன் குள்ளே போயிடலாம் விட வேண்டும் மச்சத்தை தொட வேண்டும் முச்சத்தை அதிகாலை சேலை சொல்லும்படி மிச்சத்தைன்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா இது யாருக்கு டெடிகேட் பண்ணுனா நம்ம ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்கு தான் அதுக்கு தான் லைக் அந்த விலைக்கு அவர் பிளே பண்ணாருன்னா இந்த ப்ரடிக்ஷன்லாம் எடுப்படாதுங்க ராஜஸ்தான் ஸ்டேட்னு யாருன்னு கேட்டுறாதிங்க நம்ம தீபக் ஜெகார் தான் அவரை உட்கார வைக்கலன்னு வைங்களா சிஎஸ்கே டீம் உழுது விட்டு போயிடுவாங்க என்றே சொல்லலாங்க ஓகே அவர் டெஃபனட்டா இருக்க மாட்டார் நம்ம இப்போ டேரக்டாக ப்ரடிக்ஷன் குள்ளே போயிடலாம் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவர் இருந்தால் ப்ரெடிக்ஷன்லாம் எடுப்படாது மும்பை கண்ணை மூடிட்டு வின் பண்ணிடுவாங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு அதிகமான நாள் லக்கி நம்பர் எட்டு லக்கி கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் எதிர்மறையான கலர் நெகட்டிவான கலரே வந்துட்டு எல்லோ தான் போச்சு ப்ரோ அவச குணத்தை எழுத்து விட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நம்ம ஃபுல்லாக எல்லோ ஜிர்சில் இருந்தாலும் மதிய நேரம் சூதி சூரியன் ஆதிக்கத்தில் மேட்ச் நடக்குது அதனால கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் தலை தோனி கன்னிராசி புதனோட அதிபதி ஓகே தான் ஓகே எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது அவர் அந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரோஹித் சர்மாவுக்கு ராசியே பார்க்க தேவையில்லை அது பகையா இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி தான் அவுட் ஆகிட்டு போய் உட்கார போகுது நம்ம அவரை பார்க்க வேணாம் பட் சக பிளேயர்கள் எல்லாருமே இருக்காங்க அதாவது சனிக்கிழமைனா அவங்களோட நாள் என்றே சொல்லலாம் அவங்களும் பெர்ஃபெக்டா இருக்காங்க இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளும் இருக்கும் பக்கா மாசு கான்வே மட்டும் நெகட்டிவ்ல இருக்காரு மிகப்பெரிய ஏற்றையில் இருக்காரு மற்ற பிளேயர்கள் அனைவருமே பர்ஃபெக்டா இருக்காங்க அந்த டீம்ல வந்துட்டு எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்காங்க ஓகேவா மூணு விக்கெட் எடுப்பாராமா சனிக்கிழமை அவரோட நாள்

இருந்ததுனா டெஃபினட்டாக சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க ருத்ராஜ் கேக்கு வாட்டும் பக்கம் அம்மா சப்ளை பண்ணுவார் ஒரு ஐம்பதுன்னு எதிர்பார்க்கலாம் இங்கே சனிக்கிழமை லக்கி நம்பர் வந்துட்டு அஞ்சு ஆறு நாலு ஏழு சேம் டைம் ஒன்பது மூணு எடுப்படும் தர்த்திரியம் தாண்டவம் மாறுற நம்பர் வந்துட்டு ஒன்று ரெண்டுங்க இந்த நம்பர் வந்துட்டு விளங்கவே விளங்காதாமா சிஎஸ்கே டீமுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஓன் கிரவுண்டில் நடக்குதுங்க நீங்கள் சொல்லுங்கள் யார் வின் பண்ண இதில் வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கேவா கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கடையை சாத்திக்கிறேன்